வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று அரியலூர் மாவட்டத்தில் திருமலப்பாடி என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ணப் போகிறோம். திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம். காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது 54வது தலமாகும். தேவாரம் பாடிய மூவராலும், அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது. முற்காலத்து சோழற்படையில் இருந்த மலவர் என்ற பிரிவினர் இவ்விடத்தில் வாழ்ந்தபடியால் இவ்விடம் மலவர்பாடி என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது திருமலப்பாடி என்று அழைக்கப்படுவதாக அறியப்படுகிறது. காவிரி நதியின் கலைநதியான கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த பிரம்மாண்டமான திருக்கோவில். சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் மற்றும் ஹொய்சால மன்னர்கள் திருப்பணி செய்த தலம் இது. இத்தலம் திருமணப்பேறு நல்கும் திருத்தலமாக போற்றப்படுகிறது. 7 நிலைகள் கொண்ட கோபுர வாயிலோடு காட்சியளிக்கிறது இத்திருக்கோவில். இத்தலத்தில் பங்குனி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் நந்தியம்பெருமான் திருமண விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நந்தி திருமணம் கண்டால் முந்தி திருமணம் நடக்கும் என்பது இந்த கிராமத்தின் சொல்வடையாக உள்ளது. இதன் பொருட்டு இத்தலத்தில் நடக்கும் நந்தியம்பெருமான் திருமண விழாவை காண சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்களும் கன்னியர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கூடுகின்றனர். ஊர் மக்கள் திருவிழாவில் கூடி இன்னார் வீட்டில் இந்த பெண் அல்லது இளைஞன் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறான் என்பதை தெரிவிப்பதற்கு இந்த மாதிரியான விழாக்கள் அன்றைய காலத்தில் எந்த அளவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கணபதி, கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் கிடைக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. வாருங்கள், நாம் முதலில் மூலக்கருவறையில் அருள்பாலிக்கும் அருள்மிகு வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்யலாம். ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய. சுவாமி சன்னதியின் திருவாயிலில் 2 கம்பீரமான துவாரபாலகர்களின் சிலை காணப்படுகிறது. அருகிலேயே நந்தியம்பெருமான் மற்றும் சுயசாம்பியை சன்னதி அமைந்துள்ளது. கோவில் கருவறைக்கு முன் காணப்படும் மண்டபத்தில் பிரம்மாண்டமான தூண்களும் நடராஜர் சன்னதியும் அமைந்துள்ளது. ஈசனை தரிசனம் கண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் 63 நாயன்மார்களின் சிலைகள் மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதி காணப்படுகிறது. மேலும் திருச்சுற்றில் அமைந்துள்ள இறைவன் மற்றும் அம்மனின் நடுவே குழந்தை வடிவில் முருகப்பெருமான் காட்சியளிக்கும் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட சோமஸ்கந்தர் சிலை அழகு. ஓம் நமஃ சிவாய. கோவில் திருச்சுற்றில் 2 அடுக்குகள் கொண்ட கல் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் பிரகாரத்தில் அண்ணாமலையார் சன்னதிக்கு எதிரே கோவிலின் தலவிருட்சமான பனைமரம் காணப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரோடு காட்சியளிக்கும் சிற்பமும் சரஸ்வதி மற்றும் பல்வேறு சிவலிங்கங்களும் காணப்படுகிறது. கோவில் பிரகார மண்டபத்தில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு திருவுருவச் சிலைகள்
அமைக்கப்பட்டுள்ளது. தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் துர்க்கையம்மன் முகத்தில் காணப்படும் கருணையும் புன்சிரிப்பும் அச்சிலையை வடித்த சிற்பியின் திறமையையும் தொழில் நேர்த்தியையும் நமக்கு பறைசாற்றியது. இத்தலத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் பிரம்மதேவனுக்கு எதிரில் 4 நந்திகள் 4 வேதங்களை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இறைவன் தரிசனம் கண்டனாம். தற்பொழுது சுந்தராம்பிகை அம்மன் ஆலய தரிசனம் காணலாம். வாருங்கள். துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கல்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. சுந்தராம்பிகை சன்னதிக்கு எதிரில் லக்குமி தீர்த்தம் என்ற திருக்குளம் காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் தொன்மையான அற்புதமான ஆலய தரிசனம் கண்டனாம். மீண்டும் இதுபோல் ஓர் ஆலய தரிசனத்தில் சந்திக்கலாம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.